டிசம்பர் 5 கர்நாடக மாநிலத்தின் மைசூருவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டையில் பிறந்து வளர்ந்த கோமளவள்ளி என்ற சின்னஞ்சிறு குழந்தை. அதிமுக பொதுச்செயலாளர், தமிழ்நாட்டின் தன்னிகரல்லாத முதல்வர் ஜெயலலிதா என்ற மாபெரும் ஆளுமையாக அவதாரம் எடுத்து வாழ்நாள் முழுவதும் சோதனைகளையே சந்தித்து அவற்றை சாதனைகளாக்கி தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டு நம்மை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு பிரிந்த துயரத்தின் உயரமான நாள் டிசம்பர் 5. ஆணாதிக்கமிக்க அரசியல் உலகில் ஓர் பெண்ணாலும் சாதிக்க முடியும் என்று உலகிற்கு நிரூபித்து காட்டிய இரும்பு பெண்மணி அவர். கலை உலகில் அம்மு என்று அறியப்பட்டு அரசியல் உலகில் அம்மா என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட அதிகாரமிக்க ஆளுமை அவர். போராட்டங்களால் சூழப்பட்டதுதான் அவரது வாழ்வு. ஆனால் எந்த நிலையிலும் அவர் தன் பெருமையை விட்டு கொடுத்ததே இல்லை. உறுதி என்பது அவர் உடன் பிறந்தது. கலைத்துறையில் கால் பதித்து அரசியல் உலகில் தடம் பதித்த தமிழகத்தின் முகவரி அவர். சந்தியாவின் மகளாய் பிறந்தார், செந்தமிழர் மகளாய் மறைந்தார் என்று சொன்னாலும் மிகையில்லை. தமிழ் மொழிக்காகவும் தமிழர்கள் நலனுக்காகவும் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத சரித்திர பெண்மணி அவர். நம்மை விட்டு அவர் பிரிந்து ஓராண்டு ஆகியிருக்கும் இந்நாளில் பல்லாண்டு நினைத்திருக்கும் அவர் சாதனையை நினைவு கூர்வோம். சந்தியா ஜெயராம் தம்பதிக்கு 2வது குழந்தையாக 1948 பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்தார். அவர் பிறந்தது மைசூர் என்றாலும் பூர்வீகம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம்தான். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 1 வயதிலேயே அவரின் தந்தை ஜெயராம் மறைந்துவிட்டார். தனது 6 வயது முதல் 10 வயது வரை பெங்களூரில் உள்ள தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தார் ஜெயலலிதா. அங்கு பிஷப் கார்டன்ஸ் பள்ளியிலும் பின்னர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள சர்ச் பார்க் கான்வென்ட்டிலும் கல்வியை தொடர்ந்தார். 1963 மெட்ரிகுலேஷன் பள்ளி தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சைல மகாத்மியம் என்ற படத்தில் பால பார்வதி வேடத்தில் நடிக்க வேண்டிய குழந்தை படப்பிடிப்புக்கு வரவில்லை என்பதால் 8 வயது சிறுமியான ஜெயலலிதாவை அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக்கினார் அவரது தாயார் சந்தியா. பிரபல இயக்குனர் பி.ஆர். பந்தலு இயக்கிய கன்னட படத்தில் தாயின் வார்த்தைகளுக்காக நடிக்க ஒப்புக்கொண்டார். 1963 வெண்ணிற ஆடையில் நடிக்க ஒப்பந்தமானார். அதைத் தொடர்ந்து 1001 படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார் பந்தலு. அந்த திரைப்படம்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் வாழ்வை மாற்றி அமைத்தது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். படப்பிடிப்பில் யாருடனும் அரட்டை அடிக்காதது, புறம் பேசாதது, ஓய்வு கிடைத்தால் ஆங்கில நாவலுடன் ஒதுங்கி விடுவது, மிதமிஞ்சிய அறிவும் திறமையும் போன்ற ஜெயலலிதாவின் குணங்கள் எம்.ஜி.ஆருக்கு அவர் மேல் மதிப்பை கூட்டின. புகழின் உச்சியில் அவர் இருந்த நேரத்தில் அவரின் தாயார் சந்தியா மரணமடைந்தார். அவரது வாழ்வில் பேரடி அது. 70களின் மத்தியில் திரையுலகிலிருந்து சற்று ஒதுங்கி இருந்த நிலையில் சில வருட இடைவெளியில் மீண்டும் தமிழகம் திரும்பி சில திரைப்படங்களில் நடித்தார். நதியை தேடி வந்த கடல், இதுதான் தமிழ் சினிமாவில் அவர் நடித்த கடைசி படமாகும். மொத்தம் 127 படங்கள் நடித்துள்ள ஜெயலலிதா அத்தனை படங்களிலும் விதவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். இவற்றில் 30க்கும் மேற்பட்ட படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடி சாதனை படைத்தவை. சிவாஜி, எம்.ஜி.ஆர். உள்ளிட்ட அத்தனை புகழ்பெற்ற நட்சத்திரங்களுடனும் ஈடுகொடுத்து நடித்தார். 1001, எங்கிருந்தோ வந்தால், வந்தாலே மகராசி, பட்டிக்காடா பட்டணமா, அடிமை பெண், திருமாங்கல்யம், யார் நீ, மேஜர் சந்திரகாந்த், சுமதியன் சுந்தரி, சூரியகாந்தி, கங்கா கௌரி, முகராசி ஆகிய படங்கள் புகழ்பெற்றவையாகும். எம்.ஜி.ஆருடன் 28 திரைப்படங்களில் ஜோடியாக நடித்த பெருமையும் இவருக்கு உண்டு. 1982 அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. 1983 அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரானார். ஆங்கில புலமை கொண்டவர் என்பதால் 1984 ஜெயலலிதாவை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் எம்.ஜி.ஆர். 1987 எம்.ஜி.ஆர். உடல் நலக்குறைவால் காலமானார். அப்போது எம்.ஜி.ஆர். உடலை ஏற்றிச் சென்ற இராணுவ வாகனத்தில் ஏற முயன்ற அவரை கீழே பிடித்து சிலர் தள்ள பெரும் சர்ச்சை வெடித்தது. எம்.ஜி.ஆர். மறைவுக்கு பின் அதிமுக 2ஆக உடைந்தது. இரட்டை இலை சின்னமும் முடக்கப்பட்டது.
எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் ஒரு அணியாகவும் ஜெயலலிதா தனி அணியாகவும் தேர்தலை சந்தித்தனர். அந்த தேர்தலில் இரு அணிகளும் தோல்வி அடைந்து திமுக ஆட்சியை பிடித்தது. இதன் பின்னர் 1989 பிப்ரவரி மாதம் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றாக ஒருங்கிணைந்து அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் ஜெயலலிதா. பின்னர் இரட்டை இலை சின்னமும் மீட்கப்பட்டது. அதே 1989 மார்ச் 25 தமிழக சட்டசபையில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது அமளி ஏற்பட்டதில் திமுகவினர் தன்னை தாக்க முயன்றதாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஜெயலலிதா தான் முதல்வராகத்தான் இனி இந்த சட்டசபைக்கு திரும்புவேன் என்று சபதம் எடுத்தார். அதன்படி 1991 தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்று மீண்டும் சட்டசபைக்குள் நுழைந்த பெருமை அவருக்கு உண்டு. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பட்டிக்காடா பட்டணமா என்ற தமிழ் படத்துக்காகவும் ஸ்ரீ கிருஷ்ணா சத்யா என்ற தெலுங்கு படத்திற்காகவும் பிலிம்பேர் விருது, சூர்யகாந்தி படம் மூலமாக சிறந்த தமிழ் நடிகைக்கான பிலிம்பேர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது என திரையுலக விருதுகள் பெற்றவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. மேலும் சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் ஜெயலலிதா டாக்டர் பட்டங்களும் பெற்றுள்ளார். தமிழகத்தில் 5 முதலமைச்சராக பதவி வகித்து புரட்சி தலைவி செய்த சாதனைகள் ஏராளம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மெய்ப்பிக்கும் வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்தவர் புரட்சி தலைவி. பள்ளி கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, உட்கட்டமைப்பு, தொழில்துறை, விவசாயம், மீனவர் மேம்பாடு, எரிசக்தி மேம்பாடு என அனைத்து துறைகளிலும் தனது சீரிய திட்டங்களால் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர். தமிழக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பாதிக்காத வகையிலும் அவர்களது உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி சாதனைகளை நிகழ்த்தியவர் புரட்சி தலைவர். இன்னும் 2 பொறுத்தால் அனைவருக்கும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். காவிரி பிரச்சனையில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி தமிழகத்திற்கான காவிரி நதிநீர் பங்கீடு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்டியதுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 உயர்த்துவதிலும் வரலாற்று சாதனை புரிந்து மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளார். இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி அகில இந்திய அளவில் 3 மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அளவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தார். வேறு எந்த மாநிலங்களிலும் அமல்படுத்தாத மக்கள் நலத்திட்டங்களான விலையில்லா அரிசி, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி என கல்வித்துறையில் மிகப்பெரிய புரட்சி, பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம், விலையில்லா கறவை மாடு, ஆடுகள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர் என பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. தமிழகத்தில் 5 முதலமைச்சர் பதவியை அலங்கரித்து அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்ட புரட்சி தலைவி கடந்த செப்டம்பர் 22 இரவு திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் பிரார்த்தனை செய்து வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அவரது மரணம் நிகழ்ந்தது. 75 சிகிச்சைக்கு பின் உடல்நிலை தேறி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் திடீர் மாரடைப்பால் டிசம்பர் 5 நள்ளிரவு 11:30 அளவில் உயிரிழந்தார். அவர் மறைந்தாலும் அவர் செய்த சாதனைகள், ஏழை எளியோர் நலன் பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் காலாகாலத்திற்கும் அவர் பெயர் சொல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற
இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் பொறுமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான்